ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அமேசான் ரேண்டம் ஃபைன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா மில்டனோட ஃப்ளாஸ்க் மில்டனில் எப்பயுமே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளாஸ்க் அவைலபிளாக இருக்குது அதில் நான் வந்து இந்த வாட்டி இந்த மாடல் செலக்ட் பண்ணியிருந்தேன் இந்த ஃப்ளாஸ்க் பார்த்திங்கன்னா ஹாட்டாக இருந்தாலும் சரி வாட்டர் வந்து கோல்டாக இருந்தாலும் சரி ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து இது லாக் பண்ணி வச்சுருக்குமா அந்த ஹாட்டையும் கோல்ட் இந்த ஃப்ளாஸ்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல்லை நான் வாங்கியிருந்தேன் இன்னமும் நிறைய டிஃப்ரெண்ட்டான சைஸ் கெப்பாசிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது இந்த சேம் மாடலுக்கே சைட்லேயே வந்து இதோட ஃபீச்சர்ஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க லீக் ப்ரூஃபாக இருக்கும் தண்ணி சிந்தவே சிந்தாது அதுக்கப்புறம் ஃப்ளாஸ்கோட பாடி வந்து டபுள் லேயர்டு வாலாக செஞ்சுருக்காங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து காப்பர் கோட்டிங் கொடுத்துருக்காங்களாம் ஏன்னா டெம்ப்ரேச்சரை வந்து ரிட்டைன் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ஒரு கோட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃப்ளாஸ்கோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் போட்டிருக்காங்க நான் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வாங்கினேன் இங்கே ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணும் போது ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு ஆயிரம் எம்எல் வாங்குறீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும் நான் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் வாங்கினனால சிக்ஸ் ஃபிஃப்ட்டி ருபீஸ்க்கு இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அமேசானில் எனக்கு இந்த ப்ராடக்ட்லாம் பிடிச்சிருந்தது அதே மாதிரி வந்து ஒரே நாளில் டெலிவரியும் பண்ணிட்டாங்க நான் ஆர்டர் பண்ணி வித்தின் ஒன் டேல எனக்கு வந்துருச்சு ஃப்ளாஸ்க் வீட்டுக்கு ஆனால் இவங்களோட பேக்கேஜிங் தான் இந்த வாட்டி எனக்கு பிடிக்கவே இல்லை வெளியே எந்த பேக்குமே கிடையாது இந்த பாக்ஸை அப்படியே சிலோ டேப் பண்ணி நம்மளுக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க அதுதான் கொஞ்சம் டிசப்பாயின்டாக இருந்தது ஆனால் ப்ராடக்ட் எந்த டேமேஜும் இல்லாமல் தான் நம்ம கைக்கு வந்து சேர்ந்துச்சு இந்த ஃபிளாஸ்க்கு வந்து அது கூட சேர்ந்தே ஒரு பேகும் கொடுக்குறாங்க ஒரு ஒயிட் கலர் பேக் கொடுத்துருந்தாங்க ஆனால் அது மேலெல்லாம் கொஞ்சம் அழுக்காக தான் இருந்தது உங்களுக்கு வீடியோவில் க்ளியராக தெரியுதான்னு தெரியல ஆனால் அங்கங்கே வந்து கொஞ்சம் ப்ரௌன் ப்ரௌனாக அங்கங்கே யூஸ்டு ப்ராடக்ட் மாதிரி தான் இருந்தது பேக் பார்க்கறதுக்கு ஆனால் ஃப்ளாஸ்க் உள்ளே வந்து நல்ல கண்டிஷனில் இருந்ததுனால நான் ரிட்டன் போடாமல் அப்படி வச்சுக்கிட்டேன் அதே மாதிரி பேகோட குவாலிட்டி நல்லா தான் இருந்தது மேலே மட்டும்தான் கொஞ்சம் அழுக்காக இருந்தது பேக் மற்றபடி நல்லாவே யூஸ் பண்ணலாம் சூப்பர் குவாலிட்டியாக தான் இருந்தது க்ளோஸிங்க்குமே ரெண்டு ஜிப்பு கொடுக்குறாங்க உள்ள பேக்கேஜுமே வந்து ஃப்ளாஸ்க்கை வந்து நல்லா பபுள் ட்ராப் பண்ணி தான் பேக் பண்ணியிருந்தாங்க இந்த ஃப்ளாஸ்கோட பாடி பார்ட் பார்த்தீங்கன்னா டபுள் வால்ட் ஐசோலேட்டடால் செஞ்சுருக்காங்களாம்மா உள்ளே வந்து காப்பர் கோட்டிங் வேறு கொடுத்துருக்காங்களாம் ஏன்னா டெம்ப்ரேச்சரை வந்து அப்படியே ரீட்டெயின் பண்ணுறோன்றதுக்காக இவ்வளோ கோட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்களா அந்த பாடி பார்ட்டில் இந்த ஃப்ளாஸ்கோட ஸ்டீலும் வந்து ரஸ்க்கு ஃப்ரீன்னு சொல்கிறாங்க துரு பிடிக்கவே பிடிக்காதான் கீழே பாட்டில் நிற்க வைக்கிறதுக்கும் நல்ல ஒரு ஸ்டெடியான பேஸ் தான் கொடுத்துருந்தாங்க இந்த பாட்டிலோட கேப் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கப் சைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம காஃபி டீ அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகும்போது இதிலேயே யூத்தி கூட நம்ம குடிச்சிக்கலாம் எப்போயுமே வந்து மில்டன் ஃப்ளாஸ்க் வந்து நல்லாவே உழைக்கும் நான் ஆல்ரெடி வந்து நிறைய மில்டன் ஃப்ளாஸ்கஸ் வச்சிருக்கேன் எனக்கு நல்லாவே உழைச்சிருக்கு ஆனால் இதில் இருக்க ஒரே ப்ராப்ளம் என்னென்னா அந்த ஃப்ளாஸ்கில் இருக்கற மூடியில் ஒரு ரப்பர் கொடுப்பாங்க அந்த ரப்பரை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது ஹீட் தாங்கவே தாங்காது இந்த பாட்டில் மூடியிலையுமே அந்த ரப்பர் கொடுத்துருந்தாங்க மேக்ஸிமம் இது கல்ண்டு வராது சப்போஸ் வந்துருச்சுன்னா அதை தேடி கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஹீட் தாங்காது இந்த பாட்டிலோட வாயுமே நல்லா நேரோவாக கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஈஸியாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்குமே மொத்தத்தில் இந்த பாட்டில் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்தது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும் நான் வந்து இதில் ஹீட் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தேன் நல்லா சூடாக தண்ணி வந்து இதை ஸ்டோர் பண்ணி பார்த்தேன் தாராளமாக ஒன் டே வரைக்கும் அதில் ஹீட் வந்து சஸ்டெயின் ஆச்சு ஆனால் இந்த அளவுக்கு ஹீட் அப்படியே இருக்காது கொஞ்சம் ஹீட்டோட லெவல் கம்மியாச்சு ஆனால் ஒன் டே வரைக்கும் சூடு இருந்தது தண்ணியில் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் வரைக்குமே வந்து அந்த கொதிக்கிற தன்மை அப்படி தான் இருந்தது அப்புறம் போக போக தான் கொஞ்சம் ஹீட் லெவல் கம்மியாச்சு பட் ஒன் டே வரைக்கும் தண்ணியில் சூடாகவே இருந்தது இந்த வீடியோவில் காமிக்கிற எல்லா ப்ராடக்ட் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா புல்லட் ஜூஸ் ஜார் செட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜார்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஜூஸ் போடுறதுக்கு இல்லை பிளெண்டிங் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராகவே இருந்தது இல்லை மொத்தமாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெரிய ஜார் ஒன்று குட்டி ஜார் ஒன்று வரும் பெ பெரிய ஜாரோட சைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி எம்எல் வரும் அதுவே சின்ன ஜாரோட ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி எம்எல் வரும் ஜார்ஸ்க்கு வந்து சேர்த்தே வந்து மூடியும் கொடுத்துட்றாங்க இதுதான் ஜாரோட ஹைட் அண்ட் வித் டீட்டெயில்ஸ் ரெண்டு ஜாரும் காம்போ ஆஃபரில் வரும் நான் வந்து ஃபோர் நைன்டி செவன் ருப்பீஸ்க்கு இது வாங்கினேன் இல்லை எனக்கு ரெண்டு ஜார் வேண்டாம் ஒரு ஜார் போதும்னாலும் அதுவுமே அமேசானில் அவைலபிளாக இருக்குது ஒரு ஜாரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து புல்லட் மிக்சருக்குலாம் செட் ஆகாது நார்மல் மிக்சிஸில் தான் செட் ஆகும் அதுவுமே உங்கள் மிக்ஸி வந்து இந்த டைப்பில் இருக்கணும் இதை வாங்கும் போது இதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிவிட்டு வாங்குங்க என்னோட மிக்ஸிக்கு வந்து இது நல்லாவே செட் ஆகுது சூப்பராகவும் ஒர்க் ஆகுது இது வந்து ஜூஸ் ஜார் செட்டு தான் ஆனால் நான் சட்னிலாம் அரைக்கவும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு பயங்கரமாக யூஸ் ஆகுதுங்க நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கண்டிப்பாக இந்த ஜார் ஒர்த்து தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் உங்களுக்கு நிச்சயமாக இதை நான் வந்து வீட்டில் ப்ரெஸ்டீஜ் மிக்ஸி தான் வச்சுருக்கேன் என்னோட மிக்சருக்கு வந்து இந்த ஜார் ரெண்டுமே வந்து பக்காவாக செட் ஆகுதுங்க நீங்களும் வந்து புல்லட் ஜூசர் ஜார் செட் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து நல்ல காஸ்ட் எஃபிஷியன்ட் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நம்மளுக்கு ரெண்டு ஜார் கிடைக்கும் ஜார்ஸோட குவாலிட்டியுமே வந்து அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த ப்ராடக்ட் லிங்க்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாமா என்னோடய பையனுக்கு மூணு டிஷர்ட் காம்போவில் நான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த ப்ராடக்டை நான் ஏன் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன்னா இந்த டீஷர்டில் எல்லாம் வந்து சூப்பர் ஹீரோ பிரிண்ட்ஸ் போட்டிருந்தது கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு சூப்பர் ஹீரோ க்ரேஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் என் பையனும் வந்து அந்த மாதிரி சூப்பர் ஹீரோ டிஷர்ட்ஸ் வந்து கேட்டுகிட்டு இருந்தான் நான் அவனுக்காக தேடி கண்டுபிடிச்ச ப்ராடக்ட் தான் இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி நான் தேடிட்டு இருக்கும் போது தான் அமேசானில் எனக்கு இந்த ப்ராடக்ட் கிடைச்சிது இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் நம்மளுக்கு செட் ஆஃப் த்ரீ டிஷர்ட்ஸ் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு லிட்ரலி ஒரு டிஷர்ட் ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூறுவாலேருந்து இரநூத்தம்பது தான் இருக்கும் இது மூணும் சேர்த்து காம்போவும் வாங்கலாம் நம்ம இண்டிவிஜுவலாவும் வாங்கிக்கலாம் நீங்கள் ஒரு சட்டை வேணும்னா கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி ருப்பீஸ் போட்டிருந்தாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக காம்போ ஆஃபரில் மூணு டீஷர்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கினேன் இந்த ப்ராடக்ட் லிங்க் வந்து இப்போ அமேசானில் அவைலபிளாக இல்லை ஆனால் இது ரிலேட்டடான ப்ராடக்ட் லிங்க்ஸை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு இதே பிரிண்ட் வேணுன்னாலும் நீங்கள் வாங்கலாம் இதிலேயே வந்து இன்னமும் நிறைய நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரிண்ட்ஸ்லாம் இருந்தது ஆனால் என்னோடய பையனுக்கு வந்து இந்த கா ப்ரிண்ட்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னு அவன் சொன்னனால நான் இது ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த காம்போவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணுமே வந்து ரவுண்ட் நெக் தான் வரும் ஹாஃப் ஸ்லீவ்ஸ் தான் வரும் ஆனால் டீஷர்ட்ஸோட குவாலிட்டி வந்து செம்மையாக இருந்தது நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் கொடுத்துருந்தாங்க இந்த சம்மர்லலாம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே மாதிரி இந்த டீஷர்ட்ஸ் வந்து நாங்கள் யூஸும் பண்ணிவிட்டு ஆஃப்டர் வாஷும் செக் பண்ணோம் இந்த ப்ரிண்ட்ஸ்லாம் போகவே இல்லை அப்படியே சூப்பராக சஸ்டெயின் ஆகுது அதிலையும் முக்கியமாக வந்து எனக்கு இந்த ஹல்க் டீஷர்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பிளாக் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது நாங்கள் ஆர்டர் பண்ண காம்போ இல்லாமல் இன்னுமும் வந்து நிறையா ப்ரிண்ட்ஸ் சூப்பர் சூப்பராக இருந்தது எனக்கு வந்து இந்த டீ ரொம்ப பிடிச்சிருந்தது இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மேன் கேப்டன் அமெரிக்கா அண்ட் ஹல்க் மூணுமே சேர்ந்து வரும் இல்லை எனக்கு ஸ்பைடர் மேன் மட்டும்தான் பிடிக்கும்னா அந்த காம்போ ஆஃபர்ஸுமே அவைலபிளாக இருந்தது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா செவன் செவன்ட்டி ருபீஸ் போட்டிருந்தாங்க இந்த டிஷர்ட் கோம்போவில் பார்த்திங்கன்னா மூணுமே வந்து ஸ்பைடர் மேன் தான் வரும் இந்த மாதிரி வந்து நிறைய கேரக்டர் டிஷர்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அமேசானில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு ஷாப்பிங் ரிலேட்டடாக வீடியோஸ் பார்க்க பிடிக்குன்னா கண்டிப்பாக என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை நான் டிஸப்பாயிண்ட் பண்ணவே மாட்டேன் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய்